ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பொடலங்காய் உண்டை. பொடலங்காய் உண்டைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல்லலாம் பார்த்துருப்பீங்க. பொரி விலங்காய் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து அதுக்கு 3 காப்பிடி புழுங்கலரிசி வந்து கழுவி வறுத்து வச்சுருக்கோம். வேர்க்கடலை வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். பைத்தம்பருப்பு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அரிசியை போய் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடலங்காய் உண்டைக்கு வந்து நம்ம வந்து மாவு அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பாகு எடுத்துக்கலாம். பாகு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் வந்து 1 கிலோ வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோ வெல்லத்தை பாகில் வந்து சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து உருகி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். லைட்டாக கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் உருகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வெல்லம் வந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிப்போம். ஏன்னா அடியில் மண் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு கம்பி பதத்தை பார்த்துக்கலாம். பாகு கொதிச்சிட்ருக்கு, அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கூட பைத்தம்பருப்போ சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் வச்சு ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சுப்போம் லாஸ்ட்டாக உருண்டை பிடிச்சி அதுக்கு மேலே போகிறதுக்காக. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ பாகு வந்து எடுத்துட்டு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாகு இப்போ கொஞ்சம் பதத்துக்கு வரப்போகுது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பாகில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம கம்பி பதம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுருப்போம். இப்போ அதில் வந்து அந்த காய்ச்சின பாகை வந்து அதில் சேர்த்தோன்னா கட்டியாக வரணும், பிரியாமல் இருக்கணும். பாருங்கள், இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வரணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பாகு வந்து கட்டி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கம்பி பதம் வருதான்னு பாருங்கள் எப்படி பார்க்கணுன்னு. இந்த மாதிரி உருண்டையாக கைக்கு வரணும், வந்தால் தான் அது கம்பி பதம் வந்ததாக அர்த்தம், அவ்வளோதான். இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் வந்து பாகை சேர்த்து உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ வந்து கலக்கி வச்சுருக்க மாவில் வந்து நம்ம வந்து பாகை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து இப்போ வந்து சேர்த்து நம்ம கலரிக்கலாம். கலரிட்டு இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். உதிரி மாவு வந்து பேப்பரில் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடோடு தான் உருண்டை பிடிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் உருண்டை பிடிச்சி மாவு மேலே போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொடலங்காய் உண்டை நம்ம பிடிச்சாச்சு. இந்த பொடலங்காய் உண்டை உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க பொடலங்காய் உண்டை மாதிரி யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 90s kids-க்கெல்லாம் தெரியும் இந்த பொடலங்காய் உண்டையை வந்து கல் வச்சு நசுக்கி சாப்பிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.